சில குறைந்த கட்டணத்திலே பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். 22,000 பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உண்டான நிதியை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அரசு வழங்காமல் இல்லை, அவர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களை கொடுத்திருக்கிறோம். நிலுவையில் உள்ளவருக்கு நல்ல ஊதிய உயர்வை கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பணிக்கு திரும்புவார். முதலமைச்சருடைய முடிவு, அது அரசினுடைய கொள்கை முடிவு. அவர்களுக்கு உரிய ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அவர்கள் பேருந்துகளை ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். பேருந்துகள் இயக்கப்படும். முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த எடப்பாடி அரசு வந்து சரியான முறையில வந்து கையாளல அப்படின்ட்டு ஒரு